సద్గురు శ్రీ షిరిడి సాయి సరితం. ఓం సాయిరామ్. గుప్రం టీవీ డాట్ కామ్ నేర్గ్లுக்கு அன்பு வணக்கங்கள். போன எபிசோட்ல இந்த கேஷவ் அப்படிங்கற குழந்தைக்கு முதல்லேந்தே ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருந்தது. ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து பயங்கர ஜுரம் இருமல் இருக்கும்போது இந்த அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாரும் எல்லா டாக்டர்ஸையும் கூட்டின்னு வந்து எல்லாம் பார்த்துட்டா எல்லாம் மருந்தும் கொடுத்தாச்சு. ஆனால் குணமே அதில் 104 degrees ஜுரத்தோடு இந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். சரி, ஏதாவது ரொம்ப ஒரு ஃபேமஸ் டாக்டரை கூட்டின்னு வந்து இது என்ன, ஏதாவது வியாதியா என்ன அப்படின்னு பார்க்கலாங்கும் போது அந்த குழந்தைக்கு எம்பைமா அப்படின்ற ஒரு வியாதி இருந்துதான். அதாவது அந்த குழந்தையோட செஸ்டில் பூரா பஸ்ஸு ஃபார்ம் ஆயிருந்துதான். அந்த வியாதி வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு வியாதி. என்னடா இந்த குழந்தைக்கு போய் இந்த வியாதி வந்திருக்கே, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு வந்து இந்த குழந்தையோட அத்தை மாமா வந்து எப்போ பார் இதை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாலும் உடனே டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்து இதை பற்றி பேசி இந்த குழந்தைக்கு அடுத்தது என்ன ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா டாக்டர்ஸ் என்ன சொன்னான்னா, இந்த வியாதிக்கு எதுவுமே பண்ண முடியாது, இது ரொம்ப ஒரு கொடூரமான வியாதி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றா சர்ஜரிக்கு போகலாம், இல்லைன்னா அந்த குழந்தையோட முடிவு தானாக வரும் அப்படின்னு சொல்லும்போது என்னடா இப்படி சொல்கிறாரு இந்த குழந்தைக்கு போய், இந்த குழந்தை ஒரு பெரிய மகானாக வருவான்னு சொல்லி இந்த குழந்தையோட முடிவு இன்னும் நெருங்கிடுமே அப்படின்னு இதெல்லாம் யோசிக்க தோணும்போது அந்த அத்தை மாமா தினம் அழும்போது ரெண்டு டாக்டர்ஸ் கிட்ட இவங்க அத்தையும் மாமாவும் பேசினாங்களாம். அப்போது டாக்டர் பத்கம்கர் அப்புறம் டாக்டர் ராவ் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னா அப்படின்னா, இந்த குழந்தைக்கு சர்ஜரி பண்ணி நம்ம இந்த பஸ்ஸெல்லாம் வெளியெடுத்துடலாம், இந்த குழந்தை நல்லா இருப்பான் அப்படின்னு சொன்னோடனே இந்த குழந்தையோட மாமா இந்த விட்டல் பந்த் வந்து என்னால் அது ஒத்துக்க முடியாது அப்படின்றாராம். என்ன, நீங்கள் வந்து குழந்தைக்கு இந்த எம்பைமான்ற வியாதி இருக்குது, இதை குணப்படுத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இது வந்து இந்த சர்ஜரி பண்ணாதான் குணமாகும்னு நாங்கள் சொல்கிறோம், அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி மித்த எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் கேட்கும் போது அந்த டாக்டர் சொல்கிறாலாம், இந்த சர்ஜரி பண்ணாலும் இந்த குழந்தை வந்து பொழைப்பானா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இது வந்து எங்களால் வந்து இது 100% இந்த குழந்தை பொழைப்பான் அப்படின்னு வந்து எங்களால் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தர முடியாது, அதனால் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னோடனே இந்த விட்டல் பந்த் யோசிக்கிறாராம், என்னடா நம்ம குழந்தைக்கு வந்து இந்த சர்ஜரி பண்ண வேணான்னு எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க, ஆனால் இந்த ரெண்டு டாக்டர் பண்ணாதான் இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு விடுவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த தம்மாபாய் வந்து இந்த விட்டல் பந்த் கிட்ட சொல்கிறாங்களா, அதாவது அந்த அத்தை வந்து மாமா கிட்ட சொல்கிறாங்களாம், சரி இந்த சர்ஜரி பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம குழந்தை பொழைச்சதுன்னா நம்மளுக்கு அது நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது இந்த விட்டல் பந்த் சொல்கிறாராம், என்ன ஆனாலும் என் குழந்தைக்கு நான் சர்ஜரி பண்ண மாட்டேன், அவருடைய குழந்தை மாதிரி பார்த்துப்பாராம், அந்த குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி தருது, ஆனால் இந்த குழந்தைக்கு இந்த எம்பைமான்ற வியாதி சொன்னோடனே விட்டல் பந்தால் ஏற்றுக்கவே முடியல, எதுவுமே பண்ண முடியாது, நான் சர்ஜரிக்கும் போகமாட்டேன், இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய ஒரு நண்பர் யஷ்வந்த் ராவ் தபோல்கர் அப்படின்றவர் வந்து அவருடைய மாமனார் கூட அண்ணா சாஹேப் தபோல்கர், அவருடைய மாமனார் பேர் அண்ணா சாஹேப் தபோல்கர். இந்த யஷ்வந்த் ராவ் தபோல்கரும் அண்ணா சாஹேப் தபோல்கர் இவங்க ரெண்டு பேரும் ஷிரடிக்கு போகிறாங்க. அதாவது இந்த குழந்தைக்கு எம்பைமான்ற வியாதி டாக்டர் டயக்னைஸ் பண்ணும்போது அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஷிரடிக்கு போகிறாங்க. ஷிரடிக்கு போய் பாபாவை பார்த்து பாபாவுடைய உதி பாத தீர்த்தம் பிரசாதம் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த அந்த குழந்தையோட மாமாவை பார்க்க இந்த ரெண்டு பேரும் வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விட்டல் பந்த் நீ வந்து எந்த சர்ஜரிக்கும் ஒத்து வர மாட்டேன்னு சொல்கிற, இந்த குழந்தையோட வியாதி குணப்படுத்த முடியாதுன்னு எல்லா டாக்டரும் சொல்லியாச்சு, குழந்தை இப்படி தவிச்சுன்னு இருக்கான், நான் வந்து உன்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ இதை பண்ணு, நீ பாபாவை பார்த்ததில்லை அதனால் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு சொன்னோடனே இந்த கேஷவோட மாமா இந்த விட்டல் பந்த் சொல்கிறாராம், சரி யஷ்வந்த் ராவ் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் என் குழந்தைக்கு நான் சர்ஜரி பண்ண மாட்டேன், அதுதான் நான் சொல்கிறேன் விட்டல் பந்த், நீங்கள் எந்த சர்ஜரியும் பண்ண வேண்டாம், நான் கொடுக்கறத மருந்தாக கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாபாவுடைய பிரசாதம் பாத தீர்த்தம் இந்த உதி இந்த மூணுத்தையும் விட்டல் பந்த் கிட்ட கொடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மூணுத்தையும் தினம் நீங்கள் இந்த குழந்தைக்கு கொடுங்க,
உங்கள் குழந்தை கண்டிப்பாக பாபா வந்து காப்பாற்றுவார். இந்த பாபான்றவர் ஒரு பெரிய மகான், உங்களுக்கே தெரியும். நிச்சயமாக உங்கள் குழந்தையை காப்பாற்றுவார், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நிச்சயமாக பாபா வந்து, டாக்டர்லாம் தேவையே இல்லை, பாபா இறங்கி வந்து இந்த எம்பைமான்ற வியாதி இல்லை அப்படின்னு பாபா இந்த இடத்துல காமிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையோட மாமா இந்த விட்டல் பந்த் வந்து இது ஆத்மார்த்தமாக ஏற்றுண்டு, பாபா உன்னையே நம்பி நான் இந்த கழுத்தில் இறங்குறேன், என் குழந்தைய நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன படம் முன்னாடி வச்சுட்டாராம். அந்த சின்ன படத்தை வச்சுண்டு பாபாவுக்கு பூவை போட்டு அந்த பிரசாதத்தை நைவேத்தியமாக எடுத்துட்டு தினம் அந்த குழந்தை கொடுத்துன்னு வந்தாராம். அப்போ வந்து இந்த யஷ்வந்த் ராவ் சொல்கிறாராம், நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், நீ ஆத்மார்த்தமாக பாபா கிட்ட வேண்ட, நீ வந்து எந்த ஃபாஸ்டிங் அதெல்லாம் நீ பண்ணாத, பாபாவுக்கு வந்து ஒரு தேங்காயை வச்சு வேண்டிக்கோ, தேங்காயை வச்சு வேண்டிண்டு பாபா என்னோட குழந்தைய நீ சரிப்படுத்தணும், ஒரு தேங்காயை வச்சு நீ பாபா கிட்ட வேண்டிக்கோ, உனக்கு பாபாவுக்கு ஏதோ நைவேத்தியம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை நீ வேண்டிக்கோ, நிச்சயமாக பாபா இந்த குழந்தையை காப்பாற்றுவார், நான் இந்த இடத்துல சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா பாபா வந்து அவருடைய பக்தர்களுக்கு பண்ணாத காரியமே கிடையாது, என்ன வியாதி அவருடைய பக்தர்களுக்கு வந்தாலும் அதை அந்த வியாதியை தான் எடுத்துட்டு தான் தாங்கிண்டு அவருடைய பக்தர்களை காப்பாத்தின்னு வர, இது சத்தியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த விட்டல் பந்த் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி இந்த நிமிஷம் நான் ஒரு வேண்டுதல் எடுத்துக்கிறேன் பாபா, நான் வந்து ஒரு தேங்காய் உனக்கு நைவேத்தியமாக உனக்கு கொடுக்குறேன், அதை தவிர ஒன்று நான் கண்டிப்பாக என் குழந்தைய நீ குணப்படுத்துவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இந்த வாக்கு கொடுக்குறேன் பாபா, என் குழந்தை குணமான உடனே நான் உன்னை ஷிரடியில் வந்து பார்த்து 5 பேடா அதாவது ஸ்வீட் பேடா வந்து நான் உனக்கு நைவேத்தியமாக உனக்காக உன்னை நேரில் பார்த்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையோட மாமா வேண்டிண்டு இந்த வேண்டுதல் எடுத்துட்டுருக்காரோ அந்த குழந்தைக்கு உதவி கொடுத்துட்டுருக்கார், பாத தீர்த்தம் எடுத்து கொடுக்குறார். நைட்டு வந்தாச்சு, நைட்டு வந்து அந்த குழந்தை பக்கத்திலே அந்த தம்மாபாய் விட்டல் பந்து உட்காண்டே இருக்கலாம், இந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இந்த தம்மாபாய்க்கு நைட்டு ஒரு கனவு, அந்த கனவில் வந்து அந்த அம்மா நினைக்காத ஒரு விஷயம் வந்து கனவாக வருதான். ஃபஸ்ட்டு முதல் விஷயம் அந்த அம்மா கனவு வரும் நினைக்கவே இல்லை, ஏன்னா அந்த அம்மா எப்பப்பார் அந்த குழந்தை பக்கத்திலே தான் உட்காந்துருப்பாலாம், தூங்கவே மாட்டாலாம், ஆனால் இன்றைக்கி எதேச்சியாக தூங்கிட்டா. அந்த கனவு அந்த அம்மா கண்ட உடனே அந்த அம்மா மிரண்டு போயிட்டாங்களாம். அந்த கனவு என்ன அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். யூடியூப் உலகத்தில் பக்தி கண்டு இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையாறில் மட்டும்தான். இறையாறில் கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அனுபவம் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.